வெளியே போங்கடா ஐயோ இந்த ராஸ்கல்கள் என்னது மேல தமிழ் மூவிஸ்க்கு ரிவியூ பண்ண கூடாதா யாரு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருக்கு புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறாங்க எதனா இந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்னால என்ன பத்த விளைவு எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பத்தலாமா சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் இந்த வீடியோல நம்ம மூணு செக்மெண்ட் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை ஏன் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன ரூல்ஸ் சொல்லி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து வந்து என்ன பிரச்சனை அதையும் வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற டிஃபிகல்டிஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த ரூல்ஸ் என்னென்னனு நான் சொல்லிருக்கேன் இனிமேல் தேட்டர் ஓனர்ஸு தேட்டர் ஸ்டார்ஸு வந்து இனிமேல் எந்த யூடியூபரும் வந்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு அலோ பண்ணக்கூடாது எப்போயிரு நீ பப்ளிக் ரிவ்யூ எடுப்பாங்க மைக் எடுத்ததுக்கு போயிட்டு

இனிமேல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு வாரத்துக்கு வந்து ரிவ்யூவோ ரோஸ்டோ யாரும் வந்து பண்ணக்கூடாது கூடாது ரெண்டு வாரம் அந்த படத்தோட ரிவ்யூவும் ரோஸ்டும் வந்து பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேச வேண்டியது இருக்கு பட் அதுக்குன்னா ஒரு டைம் இருக்கு அப்போ கஷ்டம் யோ இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்க ஸோ இந்த ரூல்ஸ் ஏன் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னா இந்தியன் டூ வேட்டையன் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கம்புவா இந்த மூணு படமும் வந்து கேவலமா போனதுக்கு எங்களுக்கு வந்து பெருசா கலெக்ஷன் வராததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூஸ் தான்

பரத்ராஜ் அங்கு வந்து ஒரு இன்டர்வியூ இவங்களே டிக்கெட் டிக்கெட் கொடுத்து கொடுத்திருந்தாரு வெளியில வரும்போது ஒரு பாசிட்டிவ் இல்லைங்க வெளில வரும்போது ஒரு முப்பது கேமரா இருக்கு ஊருக்கு எங்க ரிலேஷன் எல்லாம் பாங்குறாங்க அந்த இன்டர்வியூல வந்து அவர் ஓப்பனாவே சொன்னார் என்ன சொன்னார்னா எதுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன் செலவு பண்றதுக்கு பதில் ஒரு தேட்டர்ல வந்து எல்லா டிக்கெட்டும் நம்மளே எடுத்துருவோம் நம்ம தெரிஞ்சவங்க வந்து அந்த தேட்டருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க படம் பார்க்க வைக்கலாம் வெளியே ரிவ்யூ வரும்போது அவங்க பாசிட்டிவாக தருவாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பூமாக இருக்கும்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா அது வந்து அப்ளிகபரும் ஆச்சு ஒர்க் அவுட்டும் ஆச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ இது வந்து ஒரு படம் வந்து நல்லாவே இல்லை இன்கேஸ் இந்த இவங்க யூஸ் பண்ணிட்டா அது வந்து வேறு லெவலில் வந்து ரீச்சும் ஆகும் அது போக வந்து ஒரு சில படங்கள் வந்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பிடிக்காது அவங்க வந்து ரொம்ப கேவலமாகவும் அந்த படத்தை பத்தி பேசுவாக்க அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து காண்டுமாவும் அதுவும் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே தான் முடியும் ஆனால் இன்னொரு சமயத்தில் வந்து கங்குவா ரிலீஸ் ஆச்சு இந்தியன் டூ ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் ஷோலேயே வந்து கிழிச்சு தொங்க விட்டா காஞ்ச வந்து வந்து பண்ணி விட்டுருக்கலாம் எல்லா பேரும் வந்து அதிகமாக காசு கொடுத்து படம் வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் வந்து அவங்க போகிறாங்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க படத்தை பார்த்துட்டு வந்து கழுவி ஊற்றிடுறாங்க ஏன்னா அவங்க காசு ஓ அப்போ விட்டு சொத்தா என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு ஓகேவா காசு கொடுத்தவங்க தான் வழி தெரியும் ஓகேவா இப்போ படம் நல்லா இருந்தால் யாரும் காசு வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறது கிடையாது என்னடா

இப்போ வந்து எனக்கு இருக்கிற ஒரு பர்சனல் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் இங்கே கேட்குறேன் என்னன்னா ஒரு படத்தை வந்து யாரும் பப்ளிக் ரிவ்யூ பண்ணக்கூடாது ஆனா சரி ஓகே பாயிண்ட்டு எதனாலன்னா பெரிய இதோ படத்துக்கு வந்து மொக்கா ரிவ்யூ செய்கிறதனால ரிவ்யூஸ் இருந்ததுனால கூட்டம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் தானே பாயிண்ட்டு கேட்டிங்க ஆணி அடிச்ச மாதிரி கேட்டிங்க ஆனா லப்பர் கொந்து மாரி படங்கள் அமரன் வந்து இப்போ வரைக்கும் நிறைய தேட்டர்ஸ் ஹவுஸ் போலாம் போயிட்டு இருக்குன்னா அதனால பப்ளிக் ரிவியூ ஒரு மெயின் ரீசன் தான் அதை பத்தி யோசிக்க வேண்டிய பெரிய பட்ஜெட் பத்து கூட்டம் வர மாட்டேங்குது பெரிய பட்ஜெட் பத்து கூட்டம் வரும்னா சின்ன பட்ஜெட் பார்த்தா எத்தனை ஓட வச்சிருக்கா அந்த பப்ளி தெரியுது அதே பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பெரிய ஹீரோ கவுச்சு முக்கியம் தான் நீங்க வந்து அந்த பெரிய ஹீரோ பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்

சூர்யா நீங்கள் நல்ல கதை சரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் பப்ளிக் ரிவ்யூ வந்து ரிவியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு அவ்வளோ காசு போட்டது எதுக்காக ஒரு நல்ல கன்டென்ட்டுக்காக அந்த கண்டென்ட்டே நல்லா இல்லைன்னா பின்ன மக்கள் என்ன சொல்லுவான் இவங்க சூர்யா ஹார்ட் ஒர்க் பண்ண அதுக்காக நான் காசு கொடுத்தேன் ஏமா சொல்லுவான் அவன் கொடுக்குற காசு எதுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா கழுவி ஊட்ட தான் செய்வான் அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது இன்னொரு விஷயம் இவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்குறாங்க இந்த ஹைப்பை பார்த்து மக்கள் வந்து காசு கொடுத்துட்டு வராண்டோ இன்கேஸ் இவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பப்ளிக்யூ இருக்கக்கூடாது ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து ரிவ்யூ போடணும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பெரிய பட்ச படத்துக்கு கூட்டம் வரும் டெஃபினட்டாக கூட்டம் வரும் ஏன்னா அளவுக்கு ஒரு ஃபயரான ஒரு இன்னைக்கு படம் மொக்கையாக இருக்குது படம் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு ரீச் வந்து கிடைக்காது ஓகேவா ஸோ அதனால் வந்து ஒரு ஃபயரான ஒரு கவுட்ஸ் வரும் அதை ஒத்துக்கிட்டே ஆகும் ஓகேவா ஆனால் அதே சமயத்தில் ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்மால் பட்ஜெட் படங்கள் இந்த ரிவியூ பேஸ் பண்ணி அவங்களோட கலெக்ஷனே இருக்குது நீங்கள் ஒரு படத்துக்கு கூட்டம் அந்த படத்தை வந்து ரெண்டு வார்த்தைக்கு நாள் வச்சிருப்பீங்களா ரெண்டு வாரத்துக்கு மேலே இந்த படம் நல்லா இருக்குப்பா எல்லா பேரும் போய் பார்க்குவான்பான்னு சொன்னால் அந்த படத்தை அந்த தேட்டில் இருக்குமா ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் அவன் செத்துட்டாண்டா கூட்டம் வராதுன்னு தூக்கிடுவீங்க அப்போ வந்து இந்த விஷயத்தில் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் பாதிக்கப்படுறதில்ல இதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே கூகுது இப்போ நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் உங்களுக்கு தான் பார்க்குறீங்க எல்லா படத்தையும் காமனாக பாருங்கள் உங்களுக்கு தப்பாவே தெரியாது நல்ல கன்டென்ட் வந்து ஓட போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு போவீங்க வந்து பெரிய பட்ஜெட் படத்துக்கு உங்களுக்கு கூட்டம் வரலன்றதுனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஏ ஷோ வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது பப்ளிக் ரிவியூ எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க இது வந்து ரொம்ப ரொம்பவே மோசமான விஷயம் இப்போ மக்கள் போய் ஏமாறலாம் உங்களுக்கு வந்து வர லாபம் வந்து குறைக்கூடாது அதுதானே உங்கள் லாஜிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் ஷோஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேன் ஆயிடுச்சு வந்து பெரிய படத்துக்கு எப்படி ரிவியூ பண்றாங்கன்னா தம் சென்னை கிட்ட இருக்கவங்க வந்து ஆந்திரா நெகிதி அந்த சைடு போய் ரிவ்யூ பண்றாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் அந்த சைடு இருக்கவங்க வந்து கேரளா அந்த மாதிரி போய்ட்டு வந்து ரிவியூ பண்ணிடலாம் ஸோ வந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு போய்ட்டு வந்து ரிவியூ பண்ணிடுவாங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சுது இனிமேல் நீங்க பப்ளிக் ரிவியூ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க மைக் எத்துட்டு அங்கே போயிடுவாங்க இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்க இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு தான் ரிவ்யூ சொல்கிறோம்னு தெரியுங்க அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல இருக்க யூடியூபர்ஸாக இருக்கட்டும் மலையாளத்தில் இருக்க யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ஹிந்தியில் இருக்க யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அவங்க ரிவ்யூ போடலாம் அவங்களுக்கு எதாவது தரையும் கிடையாது ஆமாம் இப்போ வந்து ஓட்டு படம் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு வேலுவில் ஒர்க் அவுட் ஓகேவா ஆனால் வந்து ஆந்திராலேயும் சரி ஹிந்திலையும் சரி அவங்க வந்து மோஸ்ட்லி நம்ம நல்ல படம் எடுத்தாலே அவங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஓகேவா அது வந்து மயில் வச்சுக்கோ நம்ம ரிவியூ சொல்ல முடியாததுனால அவங்க வந்து நம்ம ஒரு கல்கி மாதிரியோ ஒரு பாகுபலி மாதிரியோ ஒரு படம் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க அவங்க ஊரில் அது பயங்கரமாக ஃபயர் ஆகிடும் அது ஒர்க் அவுட் ஆகிடாது அது வந்து நம்ம ஊரில் ஆச்சுன்னா அந்த நல்ல படத்துக்கு அந்த ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அவங்க வந்து நம்ம ஊரில் வர எல்லா பெரிய படங்களும் அவங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம ஊர் ரிவ்யூஸ் இல்லைன்னா இப்போ அவங்க என்ன ஆகும் நம்ம ஊர் ரிவ்யூஸ் நிறைய பேர் நல்லா இருக்கப்படுறது நல்லா இல்லைன்றாங்க அது வேற விஷயம் பட் இருந்தாலும் இந்த பப்ளிக் டாக் இந்த மாதிரி விஷயங்கள் தானே பூம் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்த பேன் பண்ணிட்டீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு விளைவுல கொண்டு போய் முடியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா ஸோ அதையும் வந்து யோசிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஸ்மால் பட்ஜெட் படம் ஆல்ரெடி நான் சொன்னது ரெண்டு வாரம் கழிச்சு ரிவ்யூ போடணுன்றீங்க ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு லப்பர் பொறுந்த மாதிரியான ஒரு படம் வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லா பேரும் சொன்னால் அந்த படத்துக்கு வந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் தேட்டர்ஸ் குறைஞ்சிரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் தேட்டர் குறைஞ்சிரும் டூ வீக்ஸில் ஓகேவா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து போய் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க இன்கேஸ் அந்த டைம்ல வந்து திடீர்னு டைம் மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா நீங்கள் லப்பர் தேட்டர்ஸ் தருவீங்களா வேட்டைக்கு தேட்டர்ஸ் தருவீங்களா அந்த அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு கொஞ்சம் லேபர் பிரச்சனை குடிச்சு போச்சு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போய் ரிஃபெக்ட் ஆகுது பார்த்தீங்களா நீங்கள் கேஷுவலாக சொல்லிடலாம் அங்கே வர மாட்டேங்குது அது வர மாட்டேங்குது இது வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இருக்க இவ்வளோ டிஃபிகாலிட்டிஸ் வந்து நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஏன்னா ஒரு கலெக்ஷன் ஆகும் அது ஒரே ரீசனை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஓகேவா இன்கேஸ் வந்து இந்தியன் டூ ஃப்ளாப்பாக ஆச்சுன்னா அந்த மந்தில் ஏதாச்சும் ஒரு விக் படம் வந்துருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வேட்டையன் வந்து பெருசாக வரல ஆனால் பப்ளிக் டிகிரி கொடுத்து அமரன் நல்லா ஓட வச்சிட்டாங்க ஓகேவா இந்தியன் டூ வந்து நல்லா போகல ஆனால் நல்ல படமாக வந்த லப்பர் பந்தை வந்து ஓட வச்சாங்க வாழையே ஓட வச்சாங்க டி ஓட வச்சாங்க ஸோ வந்து ஒரு பெரிய படம் போல ஆனால் வந்து சின்ன ப படங்கள் வந்து நல்லா போச்சு ஓகேவா ஸோ நீங்க அப்படி டேலி பண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்குமே நீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டார்ஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரீங்கன்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஸோ உங்களோட கருத்தை என்ன கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க ஒரு மூவி ரிவியூவர்ஸ் பேடாக இருக்குங்க நான் ஒத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து நல்லா இருந்தாலும் படத்தை நல்லா தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இருக்குது ஓகேவா எல்லா விஷயத்துலையும் கேட்டது இப்படி தான் செய்யும் அதே மாதிரி தான் அந்த விஷயத்துலையும் இருக்குது ஆனால் அதுக்குன்ட்டு வந்து பேன் பண்ணணும் பப்ளிக் விடலாம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அதே உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அவர் அந்த சேனலுக்குஸ்க்ரைப் பண்ண மாதிரி ஹேந்தி வணக்கம்